நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து பூந்துரை, திருநெல்வேலி ஜங்ஷன். 100% மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட W மூலிகை கொசு விரட்டி. பெட்ரோல் போடுறதுக்கு காசு பணம் எல்லாம் அதிகமா செலவாகுதாங்க, கவலை எதுக்கு? நம்ம மைல்மேன் இருக்கும் போது ஆத்தரைஸ்ட் டீலர் PMS டீலர்ஸ் கிருஷ்ணாபுரம் மற்றும் ஸ்ரீபுரம் திருநெல்வேலி. செல் 9791190182. சப் டீலர்கள் வரவேற்கப்படுகின்றன. அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டாள் ஒரு அற்புதமான ஒரு வீட்டிலே போய் நிற்கிறாள். அந்த வீடு தூய்மையான மாணிக்க கற்களாலே கட்டப்பட்டிருக்கிற வீடு. மாணிக்க கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிற வீட்டிலே பகவானுடைய பக்தை உறங்கி கொண்டிருக்கிறாள். பகவானுடைய பக்தைக்கே ஒரு அற்புதமான மாணிக்க கோவில்.
நம்மாழ்வார் பாடுகிற காலத்திலே தொலைவில்லி மங்கலத்தை பேசுகிற பொழுது அது அற்புதமான கோவில், மாணிக்கங்களால் கட்டப்பட்ட கோவில் என்று அதை பேசுகிறார். ஆனால் ஆண்டாளுடைய பக்தியோ, எம்பெருமானுக்கு அழகிய கோவில் இருந்தால் மாத்திரம் போதாது, அவனுடைய பக்தர்களுக்கும் அழகிய திருமாளிகை இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவள். பகவத் சமிருத்தியை விரும்புகிறவர்கள் பெரியார்கள், பாகவத சமிருத்தியை விரும்புகிறவள் இந்த ஆண்டாள் நாச்சியார். பெரியாழ்வார் பகவத் சமிருத்தியை விரும்பினார், பகவான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார், அவனுக்கு பெரிய கோயில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நம்மாழ்வாரும் அப்படித்தான் விரும்பினார். ஆனால் ஆண்டாளோ பகவானுடைய பரந்தாமனுடைய பக்தையும் பிரம்மாண்டமான கோவிலில் வசிக்க வேண்டும், வீட்டில் வசிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய உன்னுடைய அற்புதமான மாணிக்க கற்களாலே, தூய்மையான மாணிக்க கற்களாலே கட்டப்பட்டிருக்கின்ற உன்னுடைய பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே குடியிருந்து கொண்டிருக்கிற பெண்மணியே, நீ எழுந்து வாராய். உன்னுடைய மாணிக்க கற்கள் கட்டப்பட்டிருக்கிற வீட்டிலே நீ விளக்கை எரிய வைத்து கொண்டிருக்கிறாய். அந்த விளக்கிலே இருந்து வருகிற ஒளி அந்த மாணிக்கத்திலே பட்டு வீடு பூராவும் அற்புதமாக ஒளியை வீசி கொண்டிருக்கிறது. உன் வீட்டிலே அற்புதமான தூபங்கள் போடப்பட்டிருக்கின்றன, அதிலே இருந்து மனம் கமிழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். நீ எனக்கு சொந்தக்காரி, மாமான் மகளே எழுந்து வாராய், மாமான் மகளே நீ எழுந்து வாராய், மாமான் மகளே நீ எழுந்து வாய், நீ வாயை திறக்காமல் இருக்கக்கூடாது, நீ தாழ் திறந்து வர வேண்டும். உன் வீட்டு கதவை நாங்கள் திறந்து கொண்டு வருவதற்கு உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம், அதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் உன் வீட்டின் உள்ளே இருக்கக்கூடிய விளக்கிலிருந்து வருகிற ஒளி அந்த மாணிக்க கற்களிலே பட்டு எங்கள் கண்களை கூச வைக்கிற காரணத்தினாலே கதவை தாழ் திறந்து வர முடியவில்லை. நீயே வந்து தாழை திறந்து கொண்டு எங்களை வந்து பார்த்து எங்களோடு நீ சேர்ந்து கொள்வாயாக. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய தாய் அங்குமிங்கும் போய்கொண்டிருக்கிறாள். அந்த தாயாவது உன்னை எழுப்பலாகாதா? அவளும் எழுப்பவில்லை. மாமியர், உன் மகளை எழுப்பாமல் இருக்கிறீர்களே, மாமியர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ, அன்பு செவிடோ, அனந்தலோ, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? அவளுக்கு யாராவது மந்திரம் போட்டு விட்டார்களா? தூங்கி கொண்டிருக்கிறாள். உன்னுடைய பெண் என்ன காது கேட்காமல் இருக்கிறாளா? உன் பெண் என்ன ஊமையா பதில் கூட பேசாமல் இருக்கிறாளே? நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவள் பதில் பேசாமல் இருக்கிறாளே. மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ, அன்பு செவிடோ, அனந்தலோ, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்று அந்த நாமங்கள் பலவற்றை நாவினாலே தேன் மணக்க, நாமணக்க, செவிமணக்க கேட்போர் உள்ளம் மணக்க சொல்லி சொல்லி அதன் மூலமாக அவனுடைய பேரருளை பெறுவதற்காக நாங்கள் கிளம்பி கொண்டிருக்கிறோம். ஆகவே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்று எங்களுடைய குழாத்திலே வந்து சேர்ந்து கொள்வதற்கு உன் மகளை அனுப்புவாயாக என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.